புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசும் விவசாய சங்கங்களும் இணைந்து விரைவில் தீர்வை எட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் தொடர்பாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, ராஷ்டிரிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஜா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ள மத்திய அரசு இதுதொடர்பான சிக்கல்களை திறம்பட கையாள வேண்டும் என்று கூறியது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஒரு மாதமாக பிரச்சினை நீடிக்கும் நிலையில் விரைவில் அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இணக்கமான தீர்வை எட்ட வேண்டும் என்பதே நீதிமன்றத்தின் நோக்கம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த சட்டங்களை சிறிது காலத்திற்கு நிறுத்தி வைக்க முடியுமா என்றும் அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.